பாபநாசத்தில் பருத்தி கொள்முதலுக்காக 4 நாட்கள் காத்திருக்கும் அவலம். பருத்திக்கான விலை வெளியிடாததால் வேதனை விவசாயிகள். தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் அரசு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடக்கவுள்ள பருத்தி ஏலத்திற்கு பாபநாசம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 5000க்கும் மேற்பட்ட பருத்தி தாட்டுகளை எடுத்து வந்து ஒழுங்குமுறை கமிட்டியில் விற்பனைக்கு வைத்து கடந்த 3 நாட்களாக காத்திருக்கின்றனர். இதில் கும்பகோணம், குடவாசல், வளங்கைமான் உட்பட வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் பாபநாசம் ஒழுங்குமுறை கமிட்டிக்கு பருத்தி தாட்டுகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். பாபநாசம் ஒழுங்குமுறை கமிட்டியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பருத்தி கொள்முதல் செய்ய உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள் பருத்திக்கான விலையை நிர்ணயம் செய்து சென்றுள்ளனர். இருப்பினும் இரவு ஆகியும் விவசாயிகள் கமிட்டியில் வைத்துள்ள பருத்தி தாட்டுகளுக்கான விலை ஒழுங்குமுறை கமிட்டி இன்னும் வெளியிடாததால் பருத்தி குடவுன் முன் விவசாயிகள் பசி பட்டினியுடன் காத்து கிடக்கின்றனர். கடந்த வாரம் குவிண்டல் பருத்தி அதிகபட்சம் 9700 வரை விலை போனது. குறைந்தபட்சமாக 8400 வரை விலை போனது. இந்த வாரம் பருத்திக்கு உரிய விலை கிடைக்குமா அல்லது குறைந்த விலை கிடைக்குமா என விவசாயிகள் கவலையில் உள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.